ஹலோ காய்ஸ், தேனுனா பிடிக்காத நபர்களே கிடையாது. அந்த மாதிரி இப்போ தேன் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் லைனாக போயிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பயலுக்கு தான் தேனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு புதையாக போய் போய் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. தேனுன்னு சொன்னாலே அது ஒரு தனி சுவை தான். ஆனால் இப்போ நிறையா வளர்ப்பு தேன்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து நேச்சுரல் தேனுக்கு ஈடாகுமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம நேச்சுரலாக விளையக்கூடிய தேனை எடுத்து சாப்பிடும்பொழுது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதை அவ்வளவு எளிதாக யாராலையுமே எடுக்க முடியாது. தேனீக்களோட விஷம் பார்த்திங்கன்னா சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக கூட இருக்குது. இதனால் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அதனால் தேனீக்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சூதானமாக தான் அதை கையாளணும். ஆனால் இந்த சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக கையாளுறாங்க. அத்தோட இவங்க எடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புதர், அதாவது இந்த சீமக்கருவேலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை வெட்டி போட்ட புதைக்குள்ளே தான் இவங்க தேனை எடுக்க போகிறாங்க. இதை கண்டுபிடிச்சதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப நேரம் தொலைவி இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த தேன் பார்த்திங்கன்னா கொம்புத்தேனு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான தேனு தான் சொல்லுவேன். நான் ஏன் இதை விசேஷமான தேனு அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த தேனை பார்த்திங்கன்னா 2 மாத குழந்தைகளுக்கு கூட சாப்பிட கொடுக்கலாம். எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வீடியோ எடுத்தால் தப்பாக எடுத்து வச்சு